ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினம் கொன்றைவேந்தனின் 90வது பாடலை காணவிருக்கிறோம். ஒத்த இடத்தில் நித்திரைக்குள் என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார். நமக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே படுத்து உறங்க வேண்டும் என்பது இதற்கு பொருள். ஒத்த என்றால் ஏற்ற, தகுந்த, பொருத்தமான, சரிசமமான, நேரான என்று பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன. நித்திரை என்பது உறக்கம், அது மாத்திரமல்ல ஓய்வு. நித்திரை என்று சொல்லும் பொழுது, ஓய்வு என்று சொல்லும் பொழுது, உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஓய்வு கொடுத்து நிம்மதியாக உறங்க வேண்டும். அதற்காகத்தான் ஒத்த இடம் என்று சொல்லியிருக்கிறார். ஒத்த இடம் என்று சொல்லும் பொழுது எந்த இடத்திலே காற்றோட்டம் இருக்கிறதோ, எந்த இடம் நமக்கு சரிசமமாக தூங்குவதற்கு வசதியாக இருக்கிறதோ அந்த இடத்திலே நித்திரை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் தூங்குவதற்கு முன்பு பல்வேறு சஞ்சலங்களையும் சலனங்களையும் தூர எறிந்துவிட்டு நாம் அந்த தூங்குவதற்கு, ஆழ்ந்து தூங்குவதற்கு ஏற்ற மனநிலையிலே தூங்க வேண்டும். அதைத்தான் ஒத்த இடத்திலே நித்திரை கொள் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறு அகிர்ந்து தூங்காமல் போகும் பொழுது உடல் பிரச்சனைகள் மாத்திரமல்ல பல்வேறு மனப்பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. ஆகையால் தான் உடல் பிரச்சனைகளும் மனப்பிரச்சனைகளும் நமக்கு தோன்றாமல் இருக்க வேண்டும். அதன் மூலமாக குடும்பத்திலும் சமூகத்திலும் பல்வேறு பிரச்சனைகளும் தோன்றாமல் இருக்க வேண்டும், நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒத்த இடத்திலே நித்திரை கொள் என்று நமக்கு கட்டளையிடுகிறார். இதிலே நுட்பமான இன்னொரு பொருளும் இருக்கிறது. ஒத்த இடம் என்றால் என்ன என்று பார்த்தால், இறை நினைப்புதான் ஒத்த இடம். நித்திரை என்று சொல்வது ஆழ்ந்து லயித்து வேறு எந்த நினைப்புமே இல்லாமல் ஒன்றி இருத்தலுக்கு பேரு தான் நித்திரை. அரைகுறையாக தூங்கி விழிப்பதற்கு பெயர் நித்திரை என்று பொருள் அல்ல. நாம் இருக்கிறோமா இல்லையா என்று தெரியாமல் தூங்குவதற்கு பெயர் தான் நித்திரை தூக்கம். அப்படிப்பட்ட தூக்கம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று கேட்டார் அல்லவா, அந்த தூக்கம் எங்கு கிடைக்கும் என்று பார்த்தால் இறை நினைப்பிலே ஒன்றும் பொழுது கிடைக்கும். அந்த இறை நினைப்பிலே ஒன்ற பழகிக்கொள் என்பதைத்தான் ஒத்த இடத்தில் நித்திரை கொள் என்றும் ஔவையார் கூறியிருக்கிறார் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். நாளைய தினம் அடுத்த கொன்றைவேந்தன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்க பத்மன். நன்றி, வணக்கம்.